ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து தூத்துக்குடியில் லக்ஷ்மி தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் எவ்வளோ ரொம்ப அடிச்சாங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என் பையனோட பிறந்தநாள், ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றின ஃபுல்லாக இப்போ ஃபுல் டே உள்ள ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். காலையிலே கிளம்பி திருச்செந்தூருக்கு போகிறக்காண்டி, கிளம்பி போகிறதுக்கு முடி பீச்சு போயிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பையனோட ஆசைக்காண்டி காலையிலே கிளம்பி பீச்சுக்கு போனோம். நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது, தூரல் இருந்துச்சு. ஸோ பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி, மழை ஜாஸ்தியாக வரக்குள்ள அங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூர் போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு திருச்செந்தூர் போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல். ஸோ அங்கே திருச்செந்தூர் போனால் ஏகப்பட்ட க்ரௌடு, அந்த க்ரௌடெல்லாம் தாண்டி நம்மளோட ஐடி கார்டை வச்சு கோயிலில் சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்கிறதுனால வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம ப்ராப்பராக போயிருந்தால் 3 to 4 hours ஆயிருக்கும். ஸோ நம்ம ஒரு 1 hour எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் தூத்துக்குடி ஒரு 1 hour ட்ராவல். ஸோ அது வர வழியில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஓல்டு ஜென்ரேஷன் பார்க் வந்தோம். விபிஓசி காலேஜ் கேம்பஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போனோம் பெரிசன் பிளாஸாவில். ஸோ அதையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட ரவுண்ட் அப்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் இந்த கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் இருக்குது, சேர் இருக்குது, ஃபேன்லாம் இருக்குது, எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் கோச்சிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டெய்லி ஸ்டடி பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பப்ளிக்காக யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஸ்டெம் பார்க் போனோம். ஸ்டெம் பார்க்குங்கிறது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் ஆரம்பிச்சது தான். இது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பார்க்கு. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு லேர்னிங் சென்டராக இது கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து உள்ள சயின்ஸ் சென்டர்லாம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 30 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட்டோட பார்க்குனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் பேமெண்ட்லாம். இதே நீங்கள் ப்ரைவேட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 80 to 100 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. இதை மக்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக அந்த இடத்த வந்து நீட்டாக வைக்கிறக்கும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறக்கும் ரொம்ப ஒத்துலைங்க. ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நிறைய சயின்ஸை பற்றின ஒரு அட்வென்ச்சர் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு மாடல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஓப்பன். ஈவினிங் உங்களுக்கு வந்து 7 o'clock வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதை வந்து தூத்துக்குடி மக்களும் சரி இல்லை தூத்துக்குடி டூர் வரவங்களும் சரி இது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு தடவை வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours இந்த பார்க் வேணும். பார்க்க சின்னதாக தெரியும், ஆனால் ஏகப்பட்ட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி. பார்க்கிங்லாம் பிரச்சனையே கிடையாது, மற்றபடி க்ரௌடுங்கெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் போயிருந்தோம் எங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறக்காண்டி, அவங்க நிறைய லேர்னிங் பண்ணுறக்காண்டி போயிருந்தோம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சென்டர் இல்லாமல் பால் ஆஃப் சயின்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்குது, அங்கேயும் வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் போனாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஒவ்வொரு டெக்னாலஜியை பற்றி வீடியோ விஷுவல் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது. ஒரு 10 to 15 minutes விர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 30 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் நம்ம ஊர் மக்களுக்கு புதுசு. ஸோ அதை வந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கு வந்து நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்டை பற்றி தான் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி குழந்தைங்க நல்லா லேர்ன் பண்ணணும், சயின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கணும், பேசிக்கெல்லாம் தெரிஞ்சிக்கணும், அதோட மாடல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லி ஒரே மோட்டிவேட்டில் தான் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், டேமேஜ் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம ஊர் பார்க்கு. ஸோ அதை வந்து எப்போ காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது போக குழந்தைங்க பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஏரியா இருக்குது, நிறைய பிளேயிங் ஏரியா இருக்குது. லேர்னிங் மட்டும் இல்லாமல் அவங்க ஜாலி பண்ணுறக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. ப்ளஸ் ஸ்நாக்ஸ் சென்டர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே பிரச்சனையே கிடையாது. உள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, டீ இருக்குது, எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உள்ளே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் வெளியில் போகணும்னு அவசியம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் நிறைய கற்றுக்கிறதுக்கும் உள்ள ஒரு இடமாகவும் அதே சமயம் ஆட்டமும். ஸோ உங்களுக்கு சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறக்குள்ள ஒரு இடமும் இது வந்து அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி ரூம் தான் இது, தனியாக ஏசி ரூம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே எல்லா ப்ரோக்ராம் ஒன் டே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பையனோட கேக் கட்டிங் ப்ரோக்ராம் வந்து செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து சின்ன குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நல்ல ஒரு ஃபுல் டேவும் ஒரு ஃபன் டேவாக இருந்துச்சு. என்னோட பர்த்டே வந்து பையனோட பர்த்டே வந்து நல்ல ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி தான் ஃபுல் ஏற்பாடும் பண்ணிச்சு. ஸோ கேக் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்ணோம். பையனுக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு
அவங்க ரிலேட்டிவ்ஸ் சரியும் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக எண்ட் ஆஃப் த டே தூத்துக்குடியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பரோட்டா, பொரிச்ச பரோட்டா. அதாவது ஆண்டவர் நைட்டில் தான் ஸ்பெஷல். அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு இந்த விழாக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நாளைக்கு நம்ம வந்து கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதை பற்றின விழாக் தான் போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு சேரும். பை.